ஹலோ கைஸ், வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்க. சும்மா தாறுமாறு தக்காளி சோறாவே இருக்குது. ஜூன் மந்தோட எலைட் பாஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ அதுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன கன் ஸ்கின்ஸு என்ன பேக் ஸ்கின்னு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜூன் மந்த் எலைட் பாஸ் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என்னென்ன தோணுச்சு அதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துடுங்க, ஓகேங்களா? சரி வாங்க, பேட்ஜஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரக் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. ஸோ ட்ரக் ஸ்கின்னு வந்து ஆல்ரெடி நிறைய ட்ரக் ஸ்கின் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு மூணு எங்கிட்டே இருக்குது. இந்த ட்ரக் ஸ்கின்னும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அந்த மொனியில் வந்து அந்த கோல்டன் ஷேடெல்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் போடாதவங்களுக்கு வந்து அவதார் கொடுக்குறாங்க. ஸோ எப்பவும் போல் நார்மலான அவதார் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவதார் வந்து எலைட் பாஸ் போடுறவங்களுக்கான அவதார். எல்லாமே இது வந்து ஜஸ்ட் நார்மல் தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஒர்த்ஃபுல்லானது கொடுக்கலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்பல் அக்காவுக்கு வந்து சொக்கா கொடுக்குறாங்க. ஸோ அந்த சொக்கா எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே எல்லா எலைட்லேயும் வந்து ஒரு ஒரு மொக்க சொக்கா கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வந்து மொக்க சொக்கானே சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு பதில் வந்து ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்லை ஃப்ரேக்மெண்ட் ஏதாவது கொடுக்கலான்ட்டு நான் சொல்லுவேன். என்னுடைய தாட்டு, உங்களோட தாட் என்னென்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவதார் பேனர் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமான பேனர் தான். அதுக்கப்புறம் ஆடம் அண்ணாவுக்கு வந்து இலை போடாதவங்களுக்கு வந்து ஒரு சொக்கா கொடுக்குறாங்க. ஸோ எப்பவும் போல் நார்மலான முக்கியாக தான் இருக்குது இந்த சொக்கம். இது வந்து நம்மளுக்கும் பிடிக்காது, ஸோ கேரக்டருக்கே சுத்தமாக பிடிக்காது. அதுவே வாயிருந்ததுனா ஓப்பனாக சொல்லிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் தான். ஸோ இந்த எலைட்டில் கொடுக்குற ஃபீமேல் பண்டில் வந்து சும்மா மாசாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சிஞ்சல்லாக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்கன்னா அது எப்படி வந்து அது வந்து நியூவாக மாடியூல் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஃபீமேல் பண்டலுக்கு எடுக்கலாம் அந்த எலைட் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, அந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து கண்ணில் லைட்டாக கீரல் போட்டு அதுக்கப்புறம் மண்டை மேலே கொண்டை வச்சு அழகாக அந்த மொண்டைக்கு சைடில் வந்து லைட்டாக பூ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலுக்கு ஷூ வேறு லெவலில் தான் இருக்குது. பின்னாடி அந்த முள் முள் மாதிரி வச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வருது. அதுக்கடுத்து பாவாடை. பாவாடையில் வந்து என்ன பண்ணாங்க தெரியல, டைலர் கிட்ட சரியா தைக்க கொடுக்கலையா என்ன, டைலருக்கு தைக்க தெரியலையா என்னன்னு தெரியல. ஓரமா வந்து ஒரு ஒட்டு போட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சோடா ஷாட்கனுக்கு ஸ்கின் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா பேக்குக்கான ஸ்கின்னு, லெவல் த்ரீ பேக்குக்கான ஸ்கின்னு. இது வந்து டாப்பராக இருக்குது. ஸோ லெவல் டூ லெவல் ஒன் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேனர் கொடுக்குறான், எம்பி ஃபைவ்க்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேக்மெண்ட்டு அவதார். அப்பா எமோட்டு பாருங்கள், சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது. சூப்பரான டான்ஸ் எமோட்னே சொல்லலாம். இதுக்காகவே இந்த எலைட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னே சொல்லிடுவோம். இது என்ன பார்க்குறதுக்கு சிண்ட்ரலா ஸ்லிப்பர் மாதிரி இருக்குது. ஓ ஸ்கேட் போர்டா, ஓகே ஓகே ஸ்கேட் போர்டாம்ப்பா, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஷூ மாடலில் கொடுத்துருக்கான், அதுதான் நல்லா இல்லை. இது பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னது பேராசூட்டா, ஓகே ஓகே பேராசூட்டு. ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவல், கிடைக்காத கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். லூட் பாக்ஸ்லாம் சும்மா ஸ்கின் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டலுக்கான காஸ்ட்யூமு. ஸோ மேல் பண்டலுக்கான காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே பார்க்குறதுக்கு முக்கியம் இருக்குன்னே சொல்லுவேன். ஷூவு, ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் மண்டை மேலே இருக்கிற முடி. கேர்ள்ஸுக்கு தான் ஆக்சுவலி முன்னாடி வந்து அந்த ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வந்து வைப்பாங்க. பட் பாய்ஸ்க்கும் இந்த பண்டலில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸ்டைலு. அது என்னென்னு தெரில, கொடூரமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பாய்க்கு வந்து தாறுமாறு தக்காளி சோறான மாசான ஸ்கின்னுட்டு விடணும். பட் அது வந்து கேர்ள் கேரக்டருக்கு விடுற மாதிரியான ஹேர் ஸ்டைல்லாம் விட்டுட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் தெளிவாக காமிக்கிறாங்க பார்த்தீங்க நம்மளுடைய கொரோனா கேரக்டருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாய் கேரக்டருக்கு இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்கு
ட்ரக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. போயிட்டு பிளேயிங் பண்ணுறதுக்கு வந்து ஜாஸ் பேண்ட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க தவிர இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இல்லை ஆக்சுவலி. பட் கேர்ள் கேரக்டருக்கு எடுக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்ட்ரலா கேரக்டர் வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கேப்பல்லா அக்காவுக்கு வந்து சொக்காவை காமிப்போம். போதும் சுற்றி சுற்றி காமிச்சதை அடுத்து காமிங்கப்பா. ஏன்னப்பா அந்த காமிச்சிட்டேங்க. ஓகே, சிண்ட்ரலா கேரக்டருக்கான ட்ரெஸ்ஸு. ஸோ அங்கே பாருங்கள், மண்டமில் கொண்டு வச்சு அழகாக அந்த டிசைன்ஸு ப்ளஸ் நெக்ஸ்டில் அந்த வந்து நெக்லஸ் வச்ச மாதிரியான மாடலு, ஸோ சைடில் வந்து கட்டு வச்ச அந்த ட்ரெஸ்ஸு, பாவாடை, டாப்பு, ஸோ எல்லாருமே சூப்பராக இருக்குது. டாப்பில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், அந்த ஹார்ஸோட குதிரையோட அந்த ஃபேஸ் வந்து வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்லிப்பர்லேருந்து. ஸோ கண்டிப்பாக தாராளமாக இந்த எலைட் வந்து ரொம்ப ஒத்தான எலைட்டு, வந்துச்சுன்னா விட்றாதீங்க. எமோட்டுக்காகவே நிறைய பேர் எடுப்பாங்க, வேணால் டான்ஸ் எமோட் கொடுக்குறேன். ஓசிலியே வேறு லெவலில் இருக்குது, தாறு மாதிரி தக்காளி சொல்லின்னு இருக்குது. ஸோ இந்த எலைட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் போடுவேன், நீங்கள் போடுவீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே வகை சார், ஓகே எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்புள்ள இம்போர்ட் நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதுக்காக ஒரு லைக் போட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இனியும் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டச் பண்ணி விட்ருங்க. ஓகே வகைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.